இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாப்பிள்ள சம்பா சாதம் வந்து நான் ஆல்ரெடி வடித்து வச்சாச்சு. சாம்பாருக்கு வந்து அகத்திக்கீரை சாம்பாருக்கு வந்து கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து சாம்பாருக்கும் பீன்ஸ் கேரட் பொரியலுக்கும், பரங்கிக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன், தக்காளி வந்து ரசத்துக்கு. ஏன்னா சாம்பார்லேயே வந்து பருப்போடு நான் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து பாசி பருப்பு, பீன்ஸ் கேரட் பொரியலுக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ரசத்துக்கு. கேரட் வந்து பொரியலுக்காக துருவி வச்சுருக்கேன். புளி வந்து சாம்பாருக்கு. கருவேப்பிலை வந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து மேலே இருக்கிறது வந்து பழைய கருவேப்பிலை, அடியில் வந்து புதுசு வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை இந்த சாரி அந்த கொத்தமல்லியோட தண்டுலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது, சரி ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு அது தனியாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலை வந்து தனியாக கீழே வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சாம்பாருக்காக, இது வந்து பரங்கிக்காய் பொரியலுக்கு, இது வந்து கேரட் பொரியலுக்கு. எல்லாத்துலேயும் நான் வந்து இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்படி வந்து பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடிக்கடி நீங்கள் வந்து அதாவது இங்கே கேஸ் மேலே வைக்காமல் இந்த மாதிரி பிளேட் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் நான். பரங்கிக்காய்க்கு வந்து வெறும் கடுகு போட்டு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக இந்த பரங்கிக்காய் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம்லாம் அவசியம் கிடையாது, அவ்வளோதான். இது கொஞ்சம் வதக்கட்டும். இப்போ வந்து இதில் சாம்பாருக்காக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இது வந்து பீன்ஸ் கேரட் பொரியல். இப்போ இதில் நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் தாளிக்க போறேன். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு வந்து கடுகு வந்து பொரிஞ்சிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கோம். வெங்காயம் நல்லா அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், இல்லாட்டி குழம்போட டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். இதில் வந்து கடுகு வந்து வெடிஞ்சிருச்சு. காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, மீதி இருக்க அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா பயந்துருச்சு, காரப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 hour எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கொஞ்சமாக இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு இதை மூடிடலாம், அவ்வளோதான். இப்போ சாம்பாருக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா அந்த பொன் வறுவலாம் வந்து. இப்போ இந்த வெங்காயத்தில் இந்த துவரம்பருப்பு தண்ணியை நம்ம கொட்டிடலாம், அவ்வளோதான்.
அது இருக்கட்டும். சைட் பை சைட் வந்து இப்போ வந்து பீன்ஸ் கேரட் இருக்கு, வெங்காயம் வந்து நல்லா பொன் வறுவலாக வதங்கிடுச்சு. இந்த கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீன்ஸ் கேரட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றாமே நம்ம வந்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சாம்பாரில் வந்து நம்ம இப்போ காரப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இன்னும் எதுக்குமே வந்து நம்ம உப்பு சேர்க்கலை. இந்த மாதிரி அட்டச்சில் மூணுமே நீங்கள் சமைக்கும் போது நிதானமாக சமைங்க. ஏன்னா எது வந்து எதில் போட்டுன்றதை வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் சாம்பார் பொடி போட்டாச்சு, இப்போது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி வந்து இந்த பருப்பு வேக வைக்கும் போது இதில் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன், ஸோ அது கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து இந்த பொரியல் கேரட் வந்து கொஞ்சம் பாதியாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பாசி பருப்பு அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ரசத்துக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல்ல பீன்ஸ் கேரட் பொரியல வந்து தண்ணி சேர்க்காம தான் வேக விடுறேன். பரங்கிக்காய் வந்து வெந்துருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து குழஞ்ச மாதிரி இருக்கணும், அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிட்டேன். பீன்ஸ் கேரட்டில் வந்து என்னென்னா, நான் வந்து அந்த பாசி பருப்பை இதோடு சேர்த்துட்டேன். எனக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டான்றதுனால நான் தண்ணியை அது நம்ம பாசி பருப்பு வேக வச்சு தண்ணி வந்து ரசத்தில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அகத்திக்கீரை, இது நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து அகத்திக்கீரை குழம்பு எப்படி வைக்கணும்ன்ட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் போய் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் போடலை, மீதி அகத்திக்கீரை எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இது கொஞ்சம் பாதி வெந்த வாட்டி நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்பயே புளி போட்டிங்கன்னா கீரை வந்து வேகாது. குறைச்சி வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுட்டு இது கொஞ்சம் வேக விடுங்க, கீரை வேகட்டும். பரங்கிக்காய் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. அப்படியாச்சு. இப்போ இந்த கீரை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல எடுத்து நல்லா தோல் உரித்து நசுக்கி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த குழம்போடு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த சாம்பார் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் புளி மட்டும்தான் கரெக்ட் பண்ணணும், மற்றபடி இதில் வேலை முடிஞ்சிச்சு. இந்த பாருங்க, வானலை வந்து அதாவது இதுல இருந்த பரங்கிக்காக வேற ஒரு இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ரசத்துக்காக. சாம்பார்ல நம்ம போட்டு அந்த பூண்டெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. கேரட் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், நான் அதுக்குள்ள ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு என்னன்னா, பூண்டு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. இப்போ இந்த காயில வந்து நம்ம என்ன சேர்க்கணும்னா, கொஞ்சமாக வந்து மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போகிறோம், அதை சேர்த்துட்டு தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நான் இந்த பக்கம் வந்து ரசத்துக்காக எண்ணெய் ஊத்திட்டேன். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு தாளிச்சிட்டு நான் வெங்க ஒன்றும் சேர்க்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டோம். அதனால வந்து இப்ப வெறும் தாளிச்ச வாட்டி கருவேப்பிலை, பெருங்காயம், இதோட நான் தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மெத்தட்ல நான் ஏன் செய்யறேன்னா, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஏன் அரைச்சு அப்படியே காலிக்கிறேன்னா, பசங்க வந்து அவங்க வாயில கட்டுப்பட்டுச்சுன்னா அப்படியே எடுத்து ஒதுக்கிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வந்து ஒதுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இதுல வந்து இப்போ என்னன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கினா போதும், ஜாஸ்தி வேண்டாம். இது வதங்கின மாதிரி நம்ம வந்து பருப்பு தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது பீன்ஸ் கேரட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுல கீரை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதுல வந்து இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போறோம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணியா இருந்தாதாங்க டேஸ்டா இருக்கும். தண்ணியா வச்சுக்கோங்க, ஏன்னா கெட்டியா இருந்ததுதான் வந்து கெட்டியா இருந்தா அது வந்து நல்லாதான் இருக்கும். பட் நம்ம ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். குழந்தைகளா இருந்தா இந்த கீரையை வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த மாதிரி வாட்டர்ல வச்சோம்னா அந்த கீரையோட சத்து வந்து அந்த தண்ணியில இறங்கிருக்குன்றதுனால நம்ம இந்த வெறும் இந்த தண்ணியை மட்டும், அதாவது இந்த பருப்பு தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி அவங்களுக்கு ஊற்றி விடலாம். அதனாலதான் தண்ணியா வைக்கிறது. கொதிக்கட்டும். இப்ப நம்ம இந்த பீன்ஸ் கேட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்துல வந்து ரசத்து வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இதுல வந்து நம்ம இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். பிளஸ் இந்த மிக்சியில அரைச்சோம் இல்லைங்களா மிளகு சீரகம், அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. புளி தண்ணி அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சதுன்னா நம்ம இதை இறக்கிடலாம். ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதி வந்த உடனே நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. அந்த நொர நொறையா கட்டி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும்.